இயேசுவில். அன்புக்குரியவர்களே, நேற்று கிறிஸ்துவில் நான் உயிர் பெற்றிருக்கிறேன் என்று நாம் அறிக்கையிட்டு தியானித்தோம். இன்று நாம் தியானிப்பதற்காக யோவான் அதிகாரம் 13 இறைவார்த்தை 15 நாம் பார்க்கின்றோம். நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று நாம் இயேசு இங்கே கூறுவதை வாசிக்கின்றோம். இயேசு இரா உணவின் வேளையில் தன் சீடர்களுடைய பாதங்களை கழுகிய பின்பு, ஆகவே ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் உங்கள் காலடிகளை கழுவுகிறேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுக கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறி, நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று இதோ தன் சீடர்களுக்கு கூறுகின்றார். இயேசுவின் சீடர்கள் மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவரை முன்மாதிரியாக கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவிடமிருந்து எதை நாம் கற்றுக்கொண்டு அவருக்கு முன்மாதிரியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வுமே தன்னை தந்தையாம் கடவுளுக்கு தாழ்ச்சியுடன் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ தம்மை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார். தாழ்ச்சியின்றி இதை செய்ய முடியாது. இங்கே இயேசுடைய தாழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். விண்ணகத்தில் தந்தையாம் கடவுளோடு இணைந்திருந்த இயேசு அந்த இறைத்தன்மையிலிருந்து தன்னை தாழ்த்தி மாமிசமாகி இப்பூவுலகில் மனிதராக அவர் உருவெடுக்கிறார். மனித நிலையில் இருந்து இன்னும் தன்னை தாழ்த்தி அடிமையின் கோலம் பூண்டு அடிமையைப் போல பாதங்களை கழுவினார். ஒரு அடிமை செய்யக்கூடிய மிக கீழான பணி என்னவென்றால் பாதங்களை கழுவுவது. அதை இயேசு செய்கின்றார். அடிமை என்ற நிலையிலிருந்து இன்னும் தன்னை தாழ்த்துகிறார். இன்னும் தன்னை தாழ்த்தி ஒரு பலி கடாவாக, அதாவது பலி கொடுக்கக்கூடிய ஒரு மிருகத்திற்கு ஒப்பாகி சிலுவையிலே நமக்காக அவர் பலியாகிறார். அவ்வளவிற்கு அவர் தந்தையாம் கடவுளுக்கு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றும் வகையிலே அவர் கீழ்ப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். இதைத்தான் நாம் பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5-8 வரை நான் வாசிக்கின்ற போதும், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மண்ணிலேயே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு அவர் செய்த 3.5 ஆண்டுகள் பணிவாழ்வில் கடைசியாக அவர் செய்து தன் சீடர்களுக்கு காண்பித்த அல்லது கற்றுக் கொடுத்த நிகழ்வுதான் அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுகுவது. இவற்றிலிருந்து பல காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவர்கள் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே இந்த நிகழ்வுக்கு முன்பு சில காரியங்களை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசு செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அனைவரும் வியக்கும்படி அவர் போதித்தார். எல்லா வகை நோய்களையும் அவர் குணமாக்கினார். பேய்களை விரட்டினார். ஆயிரக்கணக்கான இதோ நபர்களுக்கு அற்புதமாக அவர்களுக்கு உணவளித்தார். காற்றையும் கடலையும் அடக்கினார். இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இயேசுவிற்கு தெரியும், இவற்றையெல்லாம் பார்த்த கோடான கோடி மக்கள் இயேசுவை பின்தொடர்வார்கள். இயேசுவை அரசராக்கி பார்க்க விரும்புவார்கள். உயரமான இடத்தில் இயேசுவை வைத்து பார்த்து அவர்கள் போற்றி புகழ்வார்கள். இயேசுவுக்கு பிறகு இயேசு செய்த அற்புதங்களை இயேசுவின் பெயரால் தன் சீடர்களும் செய்வார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் மக்களுடைய புகழ்ச்சியைக் கண்டு மயங்கி விடக்கூடாது. அவர்கள் பெருமை அடைந்து விடக்கூடாது. அவர்கள் மக்களுக்கு செய்கிற அனைத்து பணிகளும் தாழ்ச்சியோடு கடவுளுக்கு மகிமைப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு இதோ கற்றுக் கொடுத்த பாடம். மாறாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தன்னலம் திறக்க வேண்டும். தன்னலம் திறந்து இதோ கடவுளுடைய இயேசுடைய சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் மத்தேயு அதிகாரம் 16 இறைவார்த்தை 24 நாம் வாசிக்கின்றோம், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு கூறுகிறார்.
நம்முடைய சுயத்திற்கு நாம் மடிந்தால்தான் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு நாம் வாழ முடியும். அவருடைய ரூபத்தையும் சாயலையும் நாம் பெற முடியும். ஆதி மனிதனுக்குரிய இது கடவுளை சார்ந்து இராமல் தனிச்சையாக செயல்படுகிற மனநிலை மாறி கடவுளை சார்ந்து வாழுகிற மனநிலை, கடவுளை சார்ந்து நாம் வாழ முடியும். அப்போதுதான் கடவுளுடைய கேரக்டர், இது இறை குணம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நமக்குள் உருவாகி நாம் இயேசுவை போல பிறர் பணி செய்து நாம் வாழ முடியும். ஜெபிப்போம். அப்பா தந்தையே, எங்கள் வாழ்வில் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு அவரை போல கடவுளுக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் எங்களை தாழ்த்தி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இறை சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே, ஆமென்.